அவனை விட ஆயிரம் மடங்கு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் உனக்கு நிக்கா பண்ணி வைக்கிறேன். இங்க பாருமா, என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம போயிட்டான். இந்த அண்ணன், இந்த அண்ணன் உயிரோட இருக்க மாட்டோம்மா, உயிரோட இருக்க மாட்டோம்மா. சாமி கலா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. என்னடி சாமி அர்ச்சனை பண்ண சொன்னா அங்க கையை காட்டுறாரு, அங்க என்ன எழுதி இருக்கு? கருப்பு சாமி, இன்னைக்கு என் பிறந்த நாள், நல்ல வார்த்தையை நாலு வார்த்தை சொல்லி ராகத்தோட அர்ச்சனை பண்ணுங்க. இன்று சாமிகள் மௌன விரதம், பக்தர்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். அது கிடக்கட்ட, நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. ஏங்க மௌன விரதம் இருக்கிற சாமியை சும்மா தொந்தரவு பண்றீங்க? என்னைக்கு இந்த சாமியார் பவுன வருது இருந்தானோ அன்னையில இருந்து மலையும் இல்ல தண்ணியும் இல்ல, அவன் பேப்பரை வச்சுட்டு அலைகிறான். இதுல சப்போர்ட் வரையா? சாமியாரை பார்த்தா போதும், தட்ட தூக்கிட்டு வந்துருவாளுங்க. போகடி, நாட்டுல நடக்கிறத சொன்ன சாமி. நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், மௌன விரதம் இருக்க சாமியை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் யாருக்காக மௌன விரதம் இருக்காரு? அவருக்காகவா? நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, உனக்காக, எனக்காக, புரிஞ்சுதா? அப்படியா? அவனுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா? அவன் எத்தனை கல்யாண வீட்டுல செருப்பு திருட்டு தெரியுமா? கருமாதி வீட்டுன்னு கூட பார்க்க மாட்டான், திருடுவான். அவ வர வர பேசுவா, இன்னைக்குதான் உங்களை பார்த்த உடனே ஆயிட்டு கொடுக்கறான். மௌனசாமி பேசுவாருங்கிற? பேசுவான். பேச மாட்டாருங்கிற? பேசுவான். பேச மாட்டாருங்கிற? கொட்டாவி வையா, அப்படி பேசுற நீ என்ன தார? 100 ரூபா தரேன். அப்ப ஏன் நேத்து துணி விழுத்தது கடன் சொன்ன? அது 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 வந்து அது வேற விஷயம், பேச வச்சா நான் 100 ரூபா தரேன். எடு பாப்பா, அன்புள்ள சுந்தரத்திற்கு, நாங்கள் தப்பதற்கு உதவி செய்த உன்னையும் வீரமாவையும் எங்கள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம். நாங்கள் நல்லபடியாக ஒரு இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் என் அண்ணன் மற்றும் ஊரார் பிடியில் சிக்காமல் ஊர் போய் சேர்ந்தீர்களோ என்னவோ என்று எங்கள் மனம் பதித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நிலையான இடம் கிடைத்ததும் முகவரி எழுதுகிறோம். இனிமே நம்மள யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. Free birds.
பருப்பு நெய் தயிர் சாப்பிட்டு உருண்டு தரண்டு என்ன மப்பு மந்தாரமா கொஞ்சம் குண்டா இருக்க, ஆனா சலீமா ஸ்லிம்மா ஸ்டைலா அழகா இருக்க. அப்ப என்னையே லவ் பண்ண எல்லாம் நேரம் தான். பேசாம இந்த ஒட்டகத்தையே கட்டிக்க வேண்டியதானே? கட்டிருக்கலாம், முடியாம போச்சே. என்ன நல்லா ஏமாத்திட்ட, என்ன பாக்குறச்செல்லாம் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு சொன்ன, என்ன கட்டி பிடிக்கிறச்செல்லாம் கைக்கு அடக்கமா இருக்கேன்னு சொன்ன, இப்ப நான் நல்லா ஏமாந்துட்ட. ஒரு மூட்ல எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதானே, இத போய் சீரியஸ் எடுத்துக்கறியே? எங்க அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்ப நீயும் இப்படி சொல்றிய, இப்ப எனக்கு யாருமே இல்ல, உன்ன போறேன் போ. ஏய் சந்திரலேகா, நான் எங்க போறேன் நீ வரத போ. சந்திரலேகா ஓடாத, போய் சொன்னேன், நீ தான் அழகா இருக்க. சந்திரலேகா போங்கடா.